Hi viewers, welcome to Viji வீட்டு சமையல். இது நம்ம வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான vlogங்க. நாங்க திருச்செந்தூர் போய் என் பையனுக்கு அதாவது கார்த்திக்கு மொட்டை போட போனும். அதுக்குள்ள வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து தான் போனோம். வேன் புக் பண்ணி தான் போனோம். போகிற வழியிலேயே காலையில் டிஃபின் வந்து எல்லோரும் வீட்லேருந்தும் செஞ்சு கொண்டு போயிருந்தோம். இட்லி, பொங்கல், சப்பாத்தி அப்படின்னு ஆளுக்கு ஒன்று ஒன்று செஞ்சு கொண்டு போயிருந்தோம். நல்ல மரத்தடி நிழலில் சூப்பரான ஏரிய இடங்க, நல்ல கூலாக இருந்துச்சு. அந்த இடத்துல உட்காந்து காலையில் டிஃபினை முடித்தோம். அங்கேயே நல்ல மர கிளைகள் நிறைய இருந்ததுனால குழந்தைங்க எல்லோரும் விளையாண்டுட்டே இருந்தாங்க. அங்கே மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு மறுபடியும் டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு 11 o'clock கிட்ட நாங்கள் திருச்செந்தூர் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கார்த்திகை மொட்டை போடுறதுக்கு தான் போனோம். மொட்டை போடுற இடத்துலலாம் ரொம்ப கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ உடனே டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை போட ஆரம்பித்தாச்சு. வித்தின் 5 மினிட்ஸில் எடுக்க பாருங்க பீச் ரீச் பண்ண உடனே அந்த பீச்ல உள்ள குளிர்ந்த காத்து அடிக்க ஆரம்பிச்சது. குழந்தைங்க எல்லாருமே குளிக்க ரெடி ஆயாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சாங்க கடல்ல. கடல்ல குளிக்கிறதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட். பாருங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்னு. மதியம் 1 மணி இருந்தால் கூட வெயில் பயங்கரமாக இருந்தது வெளியே. பட் கடல் கரைங்கிறதுனால கடலில் வெயில் வெக்கையே தெரியல, நல்லா கூலாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ இருக்கிற கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்னால் கூட்டம் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்தது கோயிலில். நார்மலாக மற்ற சண்டேஸ் இருக்கிற மாதிரி கூட்டம் இல்லை. கோயில் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பஸ்ஸில் திருச்செந்தூர் வர்றீங்க அப்படின்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லே பஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. முன்னாடிலாம் திருச்செந்தூர் பஸ் வந்து கோயில் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ கோயிலுக்கு போவதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. இப்போ என்னென்னா ரொம்ப நாளாகவே என்னென்னா பஸ் ஸ்டாண்டில் தான், திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ அல்லது
நடந்து கூட வரலாம் கோயிலுக்கு. நல்ல கடல்லலாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வரவே 3:00 ஆகிடுச்சிங்க. கடல் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் யாருக்கும் கடல்லேருந்து வரவே மனசே வரல. ஸோ நல்லா குளித்து என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வர 3:00 ஆகிடுச்சிங்கிறதுனால எல்லாருக்கும் நல்லா வயிறு பசி ஆகிடுச்சி. ஸோ இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹோட்டல் பார்த்து சாப்பிட போகிறோம். ஹோட்டல் என்ன ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா, திருச்செந்தூர்னாலே ஃபேமஸான ஹோட்டல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹோட்டல், அதுவும் நம்ம மணியையர் ஹோட்டல் தாங்க. இங்கே சாப்பாடு சூப்பராக இருக்கும். நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம். இங்கே வரும்போதெல்லாம் இந்த ஹோட்டலுக்கு தான் போவோம். சாப்பாடு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பியோர் வெஜிடேரியன் ஹோட்டல் தாங்க. நல்ல பசி வேற, சாப்பாடு வேற பிரமாதமான சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே போகிற வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குதுங்க. அந்த பிள்ளையார் கோயிலில் தான் எப்போவுமே திருச்செந்தூருக்கு வரும்போது வெடலை போட்டுட்டு தான் முருகரை போய் பார்ப்போம். அந்த பிள்ளையார் கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு, இந்த கோயிலில் இன்னொரு நேர்த்திக்கடனும் செய்வாங்க. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சில குழந்தைங்களோட நட்சத்திரப்படி, அந்த குழந்தைங்களோட கிரகங்களோட நிலவரப்படி டைம் சரியில்லை அப்படின்னா, அந்த குழந்தைங்களை விற்று வாங்குவாங்க. அதாவது தவிடுக்கு விற்று வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தைய வந்து முருகர்கிட்ட ஃபஸ்ட்டு விற்றுருவாங்க. அதாவது குழந்தை என்ன விலைக்கு விற்கிற அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் சொல்லணும், அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம முருகர்கிட்ட கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் அது முருகரோட குழந்தையாயிடும். அதுக்கப்புறம் தவிடும் கருப்பட்டியும் கொடுத்து நம்ம அந்த குழந்தைய வாங்கணும். அது வந்து தாய் மாமாவோ குழந்தையோட தாத்தாவோ யாராவது ஒருத்தர் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும்போது அவங்க தவிடு உனக்கு குழந்தை எனக்கு அப்படின்னு சொல்லி வாங்கணும். இது ஒரு நம்பிக்கையாக செஞ்சிட்ருக்காங்க. இது செய்கிறதுனால என்ன அப்படின்னா, இப்போ வந்து தாய் மாமாவோ தாத்தாவோ வாங்கிட்டதுனால குழந்தை அவங்களோட குழந்தையா நம்மக்கிட்ட வளரும். ஸோ அந்த கிரகங்கள் வந்து நம்மளை எதுவும் பாதிக்காது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இது எந்த அளவுக்கு இஃபெக்டிவ்ங்கிறது எனக்கு தெரியல, பட் இது ஒரு சம்பிரதாயமாக நேத்திக்கடனாக நம்ம மக்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. நாங்கள் என்னோட அண்ணன் பேரனை இந்த மாதிரி கொடுத்து வாங்கினோம். அதை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு வந்து பீச்சில் உட்காந்து இங்கே சங்கு விற்றுட்ருந்தாங்க. அந்த சங்கு வாங்கி ஒவ்வொருத்தரும் அந்த சங்கு காற்றுல வச்சு கேட்டோம். நல்ல சவுண்டு, இறையிற சவுண்டு கேட்டது. ஆல்சோ ராமர் பாதத்தில் உள்ள சங்குன்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. அப்படியே கோயில் வாசலில் கோயில் யானை நின்னது. யானை சவாரி ஏறதுக்கு அங்கே ஒரு பையனை ஏற்றி விட்டாங்க. அந்த பையன் பயங்கர அழுக, யானை மேலே ஏறந்தண்டியும் அவன் ஒன்றுமே செய்யலை. ஏறின உடனே அப்படி ஒரு அழுக அழ ஆரம்பித்தான் பாருங்க. அழுகக்கூடாது. தாத்தா இங்க இருக்க, கும்பிடு கும்பிடு தாத்தா கும்பிடு. ஆ ரைட் ரைட். அந்த டைம்ல தாங்க தங்கச்சப்பரமும் வந்தது. தங்கச்சப்பரம் பார்க்கறதுக்கே ரொம்ப கொடுத்து வைக்கணும். ஆனால் எங்களுக்கு அந்த ஒரு லக் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிருக்கும்போது தங்கச்சப்பரம் வந்தது. நல்ல சாமி கும்பிட்ட திருப்தி இருந்தது எங்களுக்கு. வா.
நல்ல சாமி தரிசனத்தோட தங்கச்சப்பர தரிசனமும் நம்மளுக்கு கிடைச்ச திருப்தியோட கிளம்பிட்டு இருந்தோம். வார வழி பூராமே நல்ல நிறைய கடைகள் இருந்தது. அதுவும் கலர் கலராக கண்ணை பறிக்கிற மாதிரி பொம்மைகளாக இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. நம்ம குழந்தைங்களுக்கு கேட்கவா செய்யணும். எல்லோரும் ஆளுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி அப்படியே வேன் கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக கிளம்பிட்டோம். வார வழியில் பாருங்கள், இந்த வாத்து கூட்டத்தை சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.